என்ன அப்படின்னா, ஒரு கொடி அதுல பூ அதுல காய் அனைத்துமே நமக்கு பயனுள்ளது. அதுதான் சங்குப்பூ, சங்கு புஷ்பி, மாமூலின்னு கூட இதுக்கு பேரு. இந்த கொடி வகையை சார்ந்தது. இதோட போட்டோ நீங்க பார்க்கலாம். இதுல வந்து வெள்ளை நிறத்திலையும் ப்ளூ கலர்லயும் பூக்கள் உண்டு. ஒரு அஞ்சாறு சீடு உள்ள ஒரு விதை இதுல கிடைக்கும். இந்த விதையை போட்டா இந்த செடி வந்துடும், கொடி வரும். இது கொடி வகையை சார்ந்தது. இதோட வேறு, தண்டு, காம்பு, இலை, விதை, காய், பூ எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. இது வந்து நீங்க சர்ச்ல எல்லாம் கூட பார்த்திருக்கலாம், வெளியில கொடியா படர்ந்திருக்கும். நானே பார்த்திருக்கேன் நிறைய இடங்கள்ல. எல்லா வீடுகளிலும் இது சர்வசாதாரணமாக வளர்ப்பாங்க. எளிதில வளரக்கூடியது. சின்ன ஒரு பாட்டு இருந்து வச்சா இது கொடி வகை ஈஸியா வளர்த்து வரும். ஆனா இது எல்லாரும் வந்து இது ஏதோ சாமிக்கு பூஜைக்கு வைக்கிறது அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா இது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு உணவாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நினைவு கூறுறேன். வேற ஒண்ணும் இல்லை, ஞாபகப்படுத்துறோம். அதை எந்தெந்த வகையில உங்களால பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கலாம். யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்கோ அவங்க இந்த இலைய ஒரு 10 இலை எடுத்து போட்டு ஒரு டீ மாதிரி காலை மாலை வைத்து சாப்பிடலாம். இந்த கொடியும் போடலாம், இலையும் போடலாம், பூவும் போடலாம், காயும் போடலாம், வேரும் போடலாம். இப்ப வேரோட நம்ம எடுத்துட்டோம்னா செடி அன்னையோட போயிடும். அதனால நீங்க கொடியே எடுத்துக்கோ, ஒரு 10 இலை டெய்லி பறிச்சு போடுற மாதிரி பயன்படுத்துங்க. நிறைய விதை போட்டு விட்டுட்டீங்கன்னா அது பாட்டு காட்டுறதுக்கே நல்லா கொடி வந்துடும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம பயன்படுத்தலாம். வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே கூட ஒரு டீ மாதிரி இது போட்டு சாப்பிடலாம். இது சாப்பிட்டா இது எதுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கறதா இன்னைக்கு முக்கியமான விஷயம். இப்ப சாதாரணமா காய்ச்சலுக்கு, தைராய்டுக்கு, சுகர் ப்ராப்ளத்துக்கு, கேன்சருக்கு, அப்புறம் வந்து இது சித்த ஆயுர்வேதத்துல இந்த நோய்களுக்கான மருந்து தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ சித்தாவிலயும் ஆயுர்வேதத்திலயும் மருந்து தயாரிக்கிறோம் இல்லையா, மருந்துகள், அந்த மருந்துல இதன் பங்கு இந்த நோய்க்கெல்லாம் தயாரிக்கப்படுகிறது. ஏன்னா எண்ணற்ற மருத்துவ குணம் இருக்கிறதுனால இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை உடையது. மன அழுத்தம் குறைய இது ஒரு அற்புதமான மூலிகை. குடல் புண்ணு வந்து சரியாக்கும், அஜீர்ண கோளாற சரியாக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க அப்ப இத சாப்பிடக்கூடாதா? ஏன் சாப்பிடக்கூடாது? கண்டிப்பா சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தோம்னா அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு எரிச்சல், அசிடிட்டி போன்றவர்களோ இதை வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து இந்த சங்குப்பூ என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு அஞ்சாறு பூ இடுங்க, நல்லா கழுவிடுங்க. ஒரு கப்பு சுடு தண்ணியில இதை போட்டு வைங்க, ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. அப்புறம் பாருங்க அந்த தண்ணி வந்து ப்ளூவா மாறி இருக்கும். ப்ளூ டீன்னு கூட இதுக்கு நாங்கள் சொல்லுவோம். அதுல வந்து நீங்க தேன் 1 ஸ்பூன், இஞ்சி 1 துளி, இல்லைன்னா எலுமிச்சை சாறு 1-5 சொட்டு போட்டு குடிக்கலாம். அதுதான் டீ. இலையும் போட்டு குடிக்கலாம், பாயில் பண்ணி கொதிக்க வச்சும் குடிக்கலாம், அல்லது கொதித்த தண்ணீர்ல ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடா இருக்கிற தண்ணியில இந்த பூவை போட்டு டீ போட்டு குடிக்கலாம். இது வந்து கஷாயம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இருமல் தணியும், ஃபீவர் குறையும், ஃபீவர் கண்ட்ரோல் வரும். 3 முறை, 4 முறை, 5 முறை கூட குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். காய்ச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், இருமல் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்ல நினைவாற்றல் பெருகும். இது வந்து டயர்டை போக்கிடும். சோர்வாங் குழந்தைகள் டயர்டா இருப்பாங்க இல்லையா, பெரியவங்க கூட நோயாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். யார் மாத்திரம் இது சாப்பிடக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்களும், தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் இந்த பூ இலைகளை அந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்ப்பிணி பெண்கள் சங்கு பூவு இலை காய் பயன்படுத்த கூடாது. அதே போல தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த சங்குப்பூ, சங்கு இலை, அந்த கொடி, விதை, வேர் எதையும் பயன்படுத்த கூடாது. தயவு செய்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, புரியுதுங்களா? அதனால அவங்க தவிர மத்தவங்க எல்லாரும் இது சாப்பிடலாம். முக்கியமா என்னென்ன நோய்க்கு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன், ஃபீவருக்கு சாப்பிடலாம், இருமலுக்கு சாப்பிடலாம், தைராய்டுக்கு சாப்பிடலாம், கேன்சருக்கு சாப்பிடலாம். நல்ல நினைவாற்றல் பெருக குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இதை கொடுக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், குடல் புண்ணு வந்து அதாவது அல்சர் சரி பண்ணும், வயிறெரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி, அஜீரண கோளாறு, வயிறு உபசம், வயிறு பொறுமல், அஜீரணம்,
மலச்சிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க எல்லாம் வந்து இதை டீ மாதிரி போட்டு சாப்பிடலாம், அல்லது இந்த பூக்களை எடுத்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஹாஃப் ஸ்பூன் பவுடர் தண்ணியில் போட்டு கலந்து தேன் போட்டு சுடுதண்ணி போட்டு அதை குடிக்கலாம். அல்லது எலுமிச்சை சாறும் அதில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு அல்லது இஞ்சி சாறு ஒரு அஞ்சு சொட்டு கலந்து இதை வந்து நம்ம குடிக்கலாம். அப்போது இந்த சங்குப்பூ, சங்கு புஷ்பி, இதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. மாமூலின்னு பேர் சங்கு புஷ்பி, கன்னி கொடின்னு கூட இதுக்கு பெயர். இந்த பெயரில் எந்த பெயரில் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதில் ஃபோட்டோஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கு. இந்த பூ, இந்த கொடி வயலட் கலர்லேயும் ப்ளூ கலர், அதாவது ப்ளூ டீனும் இதை போட்டு நம்ம குடிக்கிறோம். இது வெள்ளை கலர்லேயும் வயலட் கலர்லேயும் இந்த பூ இருக்கும். கொடி எல்லா சீசன்லேயும் இது வளரக்கூடியது. பூ வந்துடும், ஈஸியாக வளரும். ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும், பாட்டு இருந்தால் போதும். அதில் மண்ணும் உரமும் போட்டு நீங்கள் இந்த விதையை போட்டுட்டிங்கன்னா, ஒரு அஞ்சாறு விதை போட்டிங்கன்னா ஒரு காய் ஒரு சின்ன நாலஞ்சு விதை கிடைக்கும். அது போட்டிங்கன்னா வளர்ந்துடும். இதுதான் சங்கு பூ, சங்கு புஷ்பி, மாமூலி அப்படின்னு பேர். பேர் பாருங்கள், மாமூலி. மான்னா பெருசு, புரியுதுங்களா? மூலி, மூலிகை. அப்போது இது நிறைய விஷயம் உள்ள மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை அப்படின்னு பேர். என்ன நேரத்தில் இன்னைக்கு இந்த மாமூலி என்று சொல்லக்கூடிய சங்கு புஷ்பம், சங்கு பூவை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இத்தனை நோய்க்கும் இது ஒரு சிறந்தது. கர்ப்பிணி பெண்களும் தாய்ப்பால் புகட்டும் பெண்கள் மாத்திரம் இதை சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க்கை.